ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் நாமக்கல்லால் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராசிபுரமில் இருக்க கோரக்காடு நீர்த்தேக்கத்துக்கு தான் போகிறோம். இந்த நீர்த்தேக்கம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசிபுரம் டு சேலம் போகிற வழியில் இருக்க சாந்தியின் ஹோட்டலுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த நீர்த்தேக்கத்தை பார்க்கலாம். என்னடா கோரக்காடு நீர்த்தேக்கம்னு சொல்லி ராசிபுரத்துக்குள்ளே இப்படி ஒரு நீர்த்தேக்கம்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ராசிபுரத்தில் பார்த்திங்கன்னா, கடந்த சில மாதங்களாக வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்க காரணத்தினால சுற்றி இருக்க எல்லா ஏரியாவிலும் இருக்க ஏரி, அதுக்கப்புறம் குளம் எல்லாமே நிரம்பிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சாந்தின் ஹோட்டலுக்கு பேக் சைடில் இருக்க இந்த கோரக்காடு நீர்த்தேக்கம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நீர்த்தேக்கத்துக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவாய் மலை, சித்தர்மலை போன்ற மலையெல்லாம் வந்து கடந்த சில மாதங்களாக நல்ல மழை பெஞ்சு இருக்கிறதுனால அந்த மலையிலிருந்து வர தண்ணி தான் வந்து இந்த நீர்த்தேக்கத்துக்கு வருது. இந்த நீர்த்தேக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி வந்து இப்போ கடந்த சில நாட்களில் வந்து தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு. அதனால் ராசிபுரம் சுற்று வட்டார பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து லீவ் டேஸில் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்காக வராங்க, டைவ் அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரதுங்கிறதுக்கு ஃபுல் வீடியோவே எடுத்து நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஏரியாவோட இது மாதிரி வித்தியாசமான பிளேசஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா மழை பெய்யறது வந்து நின்றுச்சு, அதனால வந்து தண்ணி வர்றது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் வெயில் அடிக்க அடிக்க இந்த ஏரியாவுக்கு வர தண்ணி வந்து குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க.
ஸோ நீங்கள் சுற்றி இருக்க எல்லோரும் வந்து சீக்கிரமாக வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி ஒரு டைம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தெரியாமல் இருந்தாலும் இந்த பிளேஸை வந்து தெரியப்படுத்துங்க.